வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்மளோட செஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்ஃபர்மேட்டிக்காக படிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு நிறைய பேர் கொஷின்ஸ் கேட்டிருக்கீங்க கமெண்ட்டில். ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. ஸோ அதனால் இன்ஃபர்மேட்டிக்காக வந்து படிக்கிறனால என்ன, இன்ஃபர்மேட்டிக்கா பவர் சென்டர் படிக்கிறனால நம்மளுக்கு என்னென்ன அட்வான்டேஜ், அதில் என்ன எப்படி படிக்கலாம் அப்படிங்கிற பற்றி ஒரு கரியர் கைடன்ஸ் தான் இந்த செஷனு. அதனால் இந்த செஷனை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களோட நீங்கள் இந்த ஸ்பெண்ட் பண்ணுற ஒரு 5 to 10 minutes வந்து உங்களோட கரியரை கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணும். ஓகே, இப்போ இன்ஃபர்மேட்டிக்கா பவர் சென்டர் அப்படிங்கிறது எங்கே யூஸ் பண்ணுறோம், எந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபர்மேட்டிக்கா பவர் சென்டர் வந்து இந்த டேட்டா டிரான்ஸ்ஃபருக்காக யூஸ் பண்ணுறோம். அதாவது டேட்டாவை ஒரு சிஸ்டம்லேருந்து, ஒரு டேட்டா பேஸ்லேருந்து இன்னொரு டேட்டா பேஸ்க்கு மைக்ரேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி மைக்ரேட் பண்ணுறது வந்து எந்தெந்த கம்பெனிஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப பெரிய கம்பெனிஸ்லாம் வந்து அதை யூஸ் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் கம்பெனி, பேங்கிங் கம்பெனிஸ், இவங்க எல்லாருமே வந்து இந்த மைக்ரேட் பண்ணுறதுக்காக இந்த இடிஎல் டூலை வந்து நிறையவே யூஸ் பண்ணுறாங்க. அப்போ இடிஎல் டூலுக்கு வந்து நிறையா கோடிங் வருமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. கோடிங்லாம் வரவே வராது. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டூல் தான் வந்து இந்த இன்ஃபர்மேட்டிக்கா டூல், இன்ஃபர்மேட்டிக்கா பவர் சென்டர். இதுக்கு என்ன நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எஸ்கியூஎல் நாலேஜ் வந்து ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஸோ இன்ஃபர்மேட்டிக்கா நம்ம முன்னாடியே செஷன்லாம் போட்டிருக்கேன், அதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு இன்ஃபர்மேட்டிக்கா டெவலப்பருக்கு எஸ்கியூஎல் நல்லா தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட யூனிக்ஸ் நாலேஜ் நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக படிக்கலாம். சரி, ஓகே, இப்போ நான் வந்து இந்த எஸ்கியூலும் எனக்கு தெரியாது, யூனிக்ஸும் தெரியாது, நான் இன்ஃபர்மேட்டிக்காக படிக்கலாமானா கண்டிப்பாக தாராளமாக படிக்கலாம். இன்ஃபர்மேட்டிக்கா பவர் சென்டர் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஸ்கோப் இருக்கிற டூல், அது படிக்கலாம். இப்போ வந்து நிறையா பேர் சொல்கிற கேள்விப்பட்டிருப்பீங்க, இல்லை இன்ஃபர்மேட்டிக்கெல்லாம் போயிடுச்சு, இதுக்கப்புறம் நிறையா வந்து நியூ டெக்னாலஜிஸ் டூல்ஸ்லாம் வந்துருச்சு, க்ளவுடில் வந்துருச்சு, பிக் டேட்டா இடிஎல் பைப்லைன்லாம் நிறையா வந்துருச்சு, அதுதான் யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொன்னாலும், இந்த இன்ஃபர்மேட்டிக்கா பவர் சென்டர் வந்து இன்னும் நிறையா அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா க்ளவுடுக்கு மூவ் ஆயிட்டாங்க. ஐஐசிஎஸ்னு ஒரு டூல் இருக்குது, இன்ஃபர்மேட்டிக்கா இன்டெலிஜென்ட் க்ளவுட் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த டூலும் இதே கான்செப்ட் தான் யூஸ் பண்ணுறோம். இதே கான்செப்ட் தான் அது வந்து க்ளவுடில் யூஸ் பண்ணுவோம், அதுவும் ரொம்ப ஈஸி தான். ஸோ இது இன்ஃபர்மேட்டிக்கா பவர் சென்டர் படிச்சுட்டா அது ஈஸி தான். இப்போது நீங்கள் வந்து போய் ஒரு நாக்குரிலையோ இல்லை ஏதாவது ஒரு சைட்லேயோ போய் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இன்ஃபர்மேட்டிக்கா பவர் சென்டருக்கு நிறைய ஓப்பனிங் இருக்குது, நீங்களே செக் பண்ணி பாருங்கள். நான் இதுக்கு முன்னாடியே ஒரு செஷன் போட்டிருப்பேன், இன்ஃபர்மேட்டிக்கா கால்ஸ் நிறையா, இன்டர்வியூ கால்ஸ் நிறையா வரணும் அப்படின்னா என்னென்ன பண்ணணும் அப்படின்ட்டு, அதில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து இமீடியட் ஜாயினின் போட்டிங்கன்னா நிறையா கால்ஸ் வரும். அதுக்கப்புறம் வந்து உங்களோட கம்பெனிஸ் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுற கீவேர்ட்ஸு, ஸ்கில் செட்டு, எப்படி அப்டேட் பண்ணுறீங்க அதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு நிறையா கால்ஸ் வரும். இப்போ இந்த லாக்டவுன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய கால்ஸ் வந்துட்டுருக்கு, நீங்கள் வந்து கண்டிப்பாக இதுக்கு வந்து போக முடியும். சரி, ஓகே, இன்ஃபர்மேட்டிக்காக நான் படிக்கிறேன், நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க இது மாறிடுச்சு, நான் வந்து கரியர் ஸ்டார்ட் பண்ணும்போதே அதை தான் சொன்னாங்க, இன்ஃபர்மேட்டிக்கெல்லாம் போயிடுச்சு, இதுக்கப்புறம் வந்து அந்த இன்ஃபர்மேட்டிக்கா படிக்கிறதுல யூஸ் இல்லை அப்படின்ட்டு, இப்போ வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியே 12 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இன்னமும் வந்து இன்ஃபர்மேட்டிக்கா டூல் வந்து என்னோடய சீனியர்ஸுமே ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு தான் போகுமே தவிர அது வந்து ஸ்டாப் ஆகாது. ஏன்னா இன்ஃபர்மேட்டிக்கா பவர் சென்டர் அப்படிங்கிற ஒரு பெரிய இடிஎல் டூல், அந்த கம்பெனியும் அவ்வளோ சீக்கிரம் வந்து அந்த டெக்னாலஜியை விட மாட்டாங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, இந்த இன்ஃபர்மேட்டிக்கா படிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நான் வந்து என்னோடய செஷனில் நிறைய போட்டிருக்கேன். ஒரு 30 டேஸ் நீங்கள் வந்து கரெக்டாக ஸ்பெண்ட் பண்ணி, டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த 30 டேஸை வந்து நீங்கள் வந்து சிஸ்டமேட்டிக்காக வந்து படிச்சுட்டு அதை வந்துட்டு நீங்கள் வந்து ரெகுலராக ஒவ்வொரு செஷன் எடுக்கிறீங்க. நான் வந்து நம்மளோட ப்ளேலிஸ்ட்டில் போட்டிருக்கேன், நம்மளோட ப்ளேலிஸ்ட்டில் இருக்கிறத வந்து கரெக்டாக எடுத்து ஒவ்வொரு செஷனாக போட்டுட்டு அதுக்கான எக்ஸசைஸ்லாம் முடித்து கரெக்டாக நீங்கள் எல்லா செஷனும் முடித்து எல்லாத்தையுமே பண்ணிவிட்டு இன்டர்வியூக்காக நீங்கள் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஹேண்ட்ஸ் ஆன் இருக்கணும். நான் வந்து செஷன் எப்படி இன்ஃபர்மேட்டிக்கா பவர் சென்டர் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறதும் நான் போட்டிருக்கேன். உங்களோட மெஷினில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஒரு 30 டேஸ் நீங்கள் வந்து எந்த பேக்ரவுண்டாக இருந்தாலும் சரி, ஒரு நான் ஐடி பேக்ரவுண்டாக இருந்தாலும் சரி, ஒரு ப்ரொடக்ஷன் சப்போர்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து நீங்கள் வந்து எஸ்கியூஎல் பிஎல்எஸ்கியூல் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஒரு அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகணும் அப்படின்னா நீங்கள் ஸ்டார்ட்ஸ் வித் இன்ஃபர்மேட்டிக்கா பவர் சென்டரில் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு கொஞ்ச நாள் இந்த இன்ஃபர்மேட்டிக்கா பவர் சென்டரில் வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அடுத்த டெக்னாலஜியான பிக் டேட்டா, ஹடூப்பு, க்ளவுடு, ஜிசிபி இந்த மாதிரி அதே பேக்கெண்ட் டெக்னாலஜிஸ் நீங்கள் போகலாம். ஸோ பேக்கெண்ட் இந்த டேட்டா யூஸ் பண்ணி வர்ற எந்த டெக்னாலஜிக்குமே வந்து சேஞ்சஸே கிடையாது. ஏன்னா அடுத்தடுத்த நியூ டூல் வரலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட்ஹெண்ட் டூல், இப்போ நம்ம டேட்டா விசுவலைசேஷன் டூல் போகிறீங்க அப்படின்னா டேப்லூ இருக்குது, பவர் பிஐ இருக்குது, இந்த மாதிரி நிறையா கிளிக் வியூ இருக்குது, இந்த மாதிரி நிறைய டூல்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த டேட்டாபேஸ் நாலேஜ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்குமே வந்து நம்ம இந்த இடிஎல் இன்ஃபர்மேட்டிக்கா பவர் சென்டர் படித்தோம் அப்படின்னா
நீங்கள் இந்த டீமோடலாம் ஒர்க் பண்ணுவீங்க, உங்களோட கரியர் பார்த்து வந்து அடுத்த லெவலுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். அதே மாதிரி பிஸ்னஸ் அனலிஸ்ட்டு, டேட்டா அனலிஸ்ட்டு, இவங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த இன்ஃபர்மேட்டிக்கா பவர் சென்டர் இருக்கிறவங்களுக்கும் நிறைய சான்சஸ் கிடைக்கும். இந்த இன்ஃபர்மேட்டிக்கா பவர் சென்டர் வந்து நீங்கள் வந்து ஒரு 30 டேஸ் சேலஞ்ச் எடுத்துக்கோங்க, இல்லை 40 டேஸ், 60 டேஸ் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு சிஸ்டமேட்டிக்காக செஷன் 1லேருந்து செஷன் 2, செஷன் 3, செஷன் 4 அந்த மாதிரி நம்மளோட பிளேலிஸ்ட்லேயே நான் போட்டிருக்கேன். அதை பார்த்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிங்கனாலே போதும். ஏற்கனவே நம்மளோட சேனல் பார்த்து ப்ரிப்பேர் பண்ணி அதை மூலமாக இன்டர்வியூ அட்டன் பண்ணி கிளியர் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் கமெண்ட்ஸ்லேயே போய் பாருங்கள், எனக்கு செப்பரேட்டாக மெயில்ஸ் அனுப்பிச்சிருக்காங்க, இந்த மாதிரி உங்களோட செஷனை பார்த்து நான் படித்து நான் இன்டர்வியூ கிளியர் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ நான் இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கும் நான் நிறைய செஷன்ஸ் போட்டிருக்கேன், இனிமேலும் அடுத்தடுத்து போட போகிறேன். ஸோ அடுத்தடுத்த வர செஷன்ஸ் பாருங்கள். ரெசியூம் ப்ரிப்பேர் பண்ணுறது, இது எல்லாமே கான்சன்ட்ரேட் பண்ணி கண்டிப்பாக ஒரு பண்ணிங்க அப்படின்னா 1 மந்தில் உங்களோட கரியர் வந்து சேஞ்ச் பண்ண முடியும்.